जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर। வேதமதம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், தர்மசாஸ்திரம், ஸ்மிருதி, சுயேச்சையும் கட்டுப்பாடும். இங்கே ஒரு பொதுவான விஷயம் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் அலசி அலசி விரிவாக எழுதினாலும் நூறாயிரம் சமாச்சாரங்கள் வந்து சேர்கிற மனுஷ்ய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் இப்படித்தான் என்று எழுதி வைத்து நிர்ணயம் பண்ண முடியாது. எழுத்திலே நிர்தாரணம் செய்வது சட்டம் மாதிரி நிர்பந்தமாகத்தான் தோன்றும். நன்றாக கட்டுப்பாடு செய்கிற சட்ட விதிகள் வேண்டும்தான். நம் சாஸ்திரங்களில் இப்படி நிறைய இருக்கத்தான் செய்கின்றன. சுதந்திரம், ஜனநாயகம் என்று பெரிசாக சொல்வதெல்லாம் யதார்த்தத்தில் மனம் போனபடி நடப்பதாகவும், அசக்தமான நல்லவர்களை பலிஷ்டரான முரடர்கள் ஸ்வயேச்சையாக அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுத்துவதாகவுமே இருப்பதை பார்க்கிறோம். ஆகையால் விதிகளை போட்டு ஜனங்களை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். ஆனாலும் இதிலும் ஒரு லிமிட் வேண்டும். கட்டுப்பாடு பண்ணுவதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷ்ய ஸ்வபாவப்படி ஒரே அடியாக சட்டம் போட்டு நெரித்தால் உற்சாகமே போய்விடும். ரொம்பவும் கட்டுப்படுத்தினாலே ரொம்பவும் அறுத்து கொண்டு ஓடத் தோன்றும். இதனால் நம் சாஸ்திரங்களில் எல்லாவற்றையும் எழுதி வைத்து சட்டமாக திணிக்காமல் பல விஷயங்களில் பெரியவர்கள் பண்ணுகிறதை பார்த்தே மற்றவர்கள் மனமொப்பி தாங்களாக ஸ்வயேச்சையாக அதே மாதிரி செய்யும்படி விட்டிருக்கிறார்கள். என்னை நீங்கள் பெரியவன் என்று வைத்துக் கொண்டு விட்டால் என்னை பார்த்து நான் பண்ணுகிற மாதிரி நீங்களும் நெற்றி கீட்டுக் கொள்ள வேண்டும், பூஜை பண்ண வேண்டும், பட்டினி கிடக்க வேண்டும் என்று ஸ்வயேச்சையாக ஆரம்பிக்கிறீர்கள் இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்களை பர்சனல் எக்ஸாம்பிள், இன்னொருத்தரின் வாழ்க்கை உதாரணம், ட்ரெடிஷன் மரபு, தேச வழக்கம் லோக்கல் கஸ்டம், குடும்ப வழக்கம் இவற்றை பார்த்தே பண்ணும்படியாக விட்டால்தான் பாக்கிக்கு சட்டம் போட்டு விதிகளாக எழுத்தில் எழுதி வைக்கிற போது அவற்றை ஜனங்கள் ஸ்ரத்தையுடன் அனுசரிக்க விரும்புவார்கள். வாழ்ந்து காட்டி பிறத்தியாரையும் அப்படி செய்ய வைப்பது ரொம்ப உசத்தி. அப்புறம் வாய் வார்த்தையாக பேசி கம்பல்ஷன், நிர்பந்தம் இல்லாமல் ஸ்வயேச்சையாக ஏற்கிற மாதிரி பர்சுவேஷன் மூலம் பண்ண வைப்பது இரண்டாம் பட்சம். கடைசி பட்சம்தான் விதியாக எழுதி வைத்து கட்டாயப்படுத்துவது. சஹஸ்ரம் பதஹ ஏகம்மா லிக என்று வச்சனம் கூட உண்டு. ஆயிரம் விஷயத்தை வாய் வார்த்தையாக சொல், ஆனால் அதில் ஒன்றை கூட எழுதி வைத்து நிர்பந்தம் பண்ணாதே என்பது இதற்கு தாத்பரியம். இப்போது எடுத்ததற்கெல்லாம் ரிட்டன் லாஸ் என்று எழுத்து மூலம் சட்டம். கையில் பேனா கிடைத்தவனெல்லாம் தன் அபிப்பிராயத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணிவிடுகிறான். மனுஷனுக்கு சுதந்திரமே தராமல் ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள் ஆயிரம் சட்டம் போடுகின்றன என்று இக்காலத்தவர் கண்டித்தாலும் அதிலே இந்த சுதந்திரத்தை மதித்து பல விஷயங்களை விட்டும்தான் வைத்திருக்கிறது. ஜீவன் இஷ்டப்படி போய் தானும் கெட்டு லோகத்தையும் கெடாமல் இருக்க வேண்டுமானால் எல்லா விஷயத்திலுமே ஒரு நிர்ணயம் இருக்கத்தான் வேண்டும் என்று நம் சாஸ்திர கர்த்தாக்கள் கருதியிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிர்ணயங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் எழுத்து மூலம் சட்டமாக எடுத்துக்கொள்வதானால் ரொம்பவும் கட்டி வைக்கிற மாதிரி நினைப்பார்கள். ஆகையால் சிலவற்றை மட்டுமே எழுதுவோம், பாக்கியை அவர்களே சுதந்திரமாக சிஸ்டர்களை பார்த்தும் மரபை பார்த்தும் தேச குல ஆச்சாரத்தை பார்த்தும் அனுஷ்டிக்கட்டும் என்று விட்டிருக்கிறார்கள். சாஸ்திர விதி என்னும் போது தோன்றும் நிர்பந்த எண்ணம் பெரியோர் வழி மரபு என்னும் போது தோன்றுவதில்லை. குல வழக்கம், ஊர் வழக்கம் முதலியவற்றை ஒரு சுய அபிமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். இவற்றை கடைசி தர்மசாஸ்திர நூலான வைத்தியநாத தீட்சிதீயம் தான் பெரிய மனசோடு ஒப்புக்கொண்டது என்று இல்லை. பூர்வ கிரந்தங்களும் இதே அபிப்பிராயத்தை கொண்டவைதான்.
பெரும்பாலாரால் பின்பற்றப்படுகிற அத்தாரிட்டி ஸ்தானம் பெற்ற ஆபஸ்தம்ப சூத்திரத்திலேயே மகரிஷி ஆபஸ்தம்பர் முடிவில், நான் இந்த சாஸ்திரத்தில் எல்லா தர்மங்களையும் சொல்லிவிடவில்லை, நீதி எவ்வளவோ இருக்கின்றன, ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ணத்தவரிடம் இருந்தும் கூட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவை அநேகம் இருக்கின்றன, அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இதிலிருந்து ஸ்திரீகளை புருஷர்கள் அடக்கி வைத்தார்கள், பிராமணர் அல்லாதாரை பிராமணர்கள் கீழே தள்ளி இருந்தார்கள் என்று குற்றம் சொல்வதெல்லாம் எவ்வளவு தப்பு என தெரிகிறது. பெரிய தர்மசாஸ்திர ஆதார நூலிலேயே ஸ்ரீ சூத்திரர்களின் தார்மீக ஞானத்தை மதித்து அதற்கு அதிகாரபூர்வமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. கல்யாணங்களில் ஆரத்தி எடுப்பது, பச்சை பூசுவது என்று அநேக விஷயங்கள் பெண்டுகள் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றே ஆஷ்வலாயனர் முதலான பெரிய ஒரிஜினல் சூத்திர கர்த்தாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பந்தற்கால் நடுவதற்கு மந்திரம் இருந்தாலும் கூட அது விஷயமாக பந்தல் போடுகிற வேலைக்காரன் ஒரு ஐதீகம் சொன்னால் அதையும் கேட்கத்தான் வேண்டும். இப்படியெல்லாம் சாஸ்திரங்களில் ஒரே கெடுபிடி கட்டாயம் பண்ணாமல் எல்லாருக்கும் கொஞ்சம் ஜனநாயக சுதந்திரம் கொடுத்துத்தான் இருக்கிறது. நாலாம் வர்ணமான சூத்திரர்களுக்கு உள்ள சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டானங்களையும் தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. அந்த ஜாதியை அலட்சியம் பண்ணவே இல்லை. தீக்ஷிதீயத்தில் வர்ணாசிரம காண்டத்திலும் ஆன்மீக காண்டத்திலும் ஸ்ராத்த காண்டத்திலும் இவை உள்ளன. பொதுவாக தர்மசாஸ்திரங்களில் ஆச்சார காண்டம் வியவஹார காண்டம் என்று இரண்டு உண்டு. ஒழுக்கங்களை ஆச்சாரம் என்பார்கள், அவற்றை நடைமுறையிலான வெளி காரியங்களில் பின்பற்றுவதே வியவஹாரம். சின்னங்கள். நாம் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்றால் அதற்கு சில வெளி அடையாளங்கள் சின்னங்கள் உண்டு. ஸ்கவுட் சாரணர்களுக்கு தனி உடுப்பு இல்லையா? ஆர்மி தரைப்படை நேவி கப்பற்படை ஒவ்வொன்றில் இருப்பவருக்கும் வேறு வேறு வெளி அடையாளங்கள் இருக்கின்றன. போலீசிலேயே பல பிரிவுகளுக்கு பல தினசாக இருக்கின்றன. இவர்கள் டிரெஸ்ஸையும் பேட்ஜ் முதலானவற்றையும் மாற்றிக்கொள்வதால் இவர்கள் செய்கிற காரியம் ஒன்றும் மாறிவிடாது. இருந்தாலும் அப்படி மாற்றிக்கொள்ள கூடாது என்று கட்டாயமாக விதி இருக்கிறது. போலீஸ்காரன் தொப்பியை நேவிக்காரன் வைத்துக் கொள்ள கூடாது, அப்படியே இவன் தொப்பியை அவன் வைத்துக் கொள்ள கூடாது. எதிலும் கட்டுப்பாடு ஒழுங்கு டிசிப்ளின் ஆர்டர்லினஸ் இருக்க வேண்டும். இந்த டிசிப்ளின் ஆர்டர் மதத்துக்கும் வேண்டுமல்லவா? அதனால்தான் பலவேறு ஜாதிக்காரர்கள் வெவ்வேறு ஆசிரமக்காரர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சின்னங்களை காரியங்களை கொடுத்திருக்கிறது. இப்படி வேஷ்டி கட்டிக்கொள்ளு, இப்படி புடவை கட்டிக்கொள்ளு, இந்த மாதிரி நெற்றிக்கு இட்டுக்கொள்ளு என்றெல்லாம் ரூல்களை தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இது வெறும் சமூக கட்டுப்பாட்டுக்காக மட்டும் சொன்னதல்ல. இவை ஒவ்வொன்றிலும் ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற சூக்ஷ்மமான அம்சமும் உண்டு. கச்சேரியில் சேவகனாய் இருப்பவனுக்கு தவாலி உண்டு, அதிகாரிக்கு அது கிடையாது. ஏன் இப்படி என்று நாம் கேட்பதில்லை. ஆனால் சாஸ்திரத்தில் அவரவர் தொழிலுக்கும் குலாச்சாரத்துக்கும் ஏற்றதாக வேறு வேறு அடையாளங்களை சொன்னால் மட்டும் ஆக்ஷேபிக்கிறோம். சமத்துவம் ஈக்வாலிட்டி என்று சத்தம் போடுகிறோம். சமஸ்த ஜன சமூகத்தின் க்ஷேமத்துக்காகவும் காரியத்தில் பலவாக பிரிந்திருந்த போதிலும் ஹிருதயத்தில் ஒன்றாக சேர்ந்திருந்த நம்முடைய சமுதாய அமைப்பில் ஆச்சார அனுஷ்டானங்களையும் அடையாளங்களையும் பிரித்து கொடுத்தது அவரவரது குண கர்மாக்களுக்கு அனுகூலம் பண்ணுவதற்குத்தான் என்பதை மறந்து இதிலே வாஸ்தவத்தில் இல்லாத உயர்வு தாழ்வுகளை கல்பித்துக் கொண்டு சண்டை போடுகிறோம். இப்போது கடைசியில் ஒருத்தருக்கும் ஒரு மத சின்னமும் இல்லை என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். பாக்கி அடையாளங்களை வெட்கப்படாமல் போட்டுக் கொள்கிறோம். ஆத்மாவுக்கு நல்லது செய்கிற மத சின்னங்களை போட்டுக்கொள்ள மட்டும் வெட்கப்படுகிறோம். எல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் என்கிறோம், சீர்திருத்தம் என்று ஆரம்பிக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே சீர்திருத்தக்காரர்கள் என்று அடையாளம் தெரிவதற்காக ஒரு குல்லா போட்டுக் கொள்கிறோம்.
அல்லது ஏதோ ஒரு கலரில் சட்டை துண்டு போட்டுக் கொள்கிறோம். இவற்றுக்கு தெய்வத்துக்கும் மேலான முக்கியத்தை தருகிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.